யாரா நீங்கள் புயலில் கூட ஆஃபீஸ் வர சொல்கிறீங்க. டேய் யாரா நீனு அடிக்கிற குளூர்ல ஏசிய 16ல வச்சிருக்க? ஏய் வெந்து போதுடா, ஏன்டா பண்ற? மனுஷனாடா நீலாம். ஹலோ, ஆ சொல்லுமா. சரி, நான் நைட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன். ஆ சரி, வச்சிடுறேன். என்னது உனக்கு சொன்னா புரியாதுரா? ஃபர்ஸ்ட் சொல்லு. Flaxseed வாங்கிட்டு வர சொன்னாங்க. Flaxseed-னா? Olive weather. நான் என்ன டிரான்ஸ்லேட்டா கேட்டேன், Flaxseed-னா என்னன்னு கேட்டேன். முரளி, சிம்பிளா சொல்லட்டுமா? தானே அதேதான். இந்த Flaxseed brown கலர்ல சூரியகாந்தி விதை மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேலே வந்து மொறுமொறுன்னு இருக்கும். இதை முக்காவாசி பேர் வந்து அரைச்சி பொடியாக்கியோ இல்லை ஊற வச்சோ தான் சாப்பிடுவாங்க. ஓ, அப்போ அந்த Flaxseed சாப்பிட என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது? முரளி, இந்த Flaxseed வந்து கரையக்கூடிய நார்ச்சத்து. இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு, அதாவது எல்டிஎல்லை குறைக்க உதவுது. சரி, இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்குது. இது வந்து நம்ம பசியை கட்டுப்படுத்தி ஒரு ஃபுல் ஃபில்லை கொடுக்கும். இதனால் இது டைரெக்டாக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணலனாலும் இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுது. ஹே, சமல. ஆமாம், முக்கியமாக இது கேர்ள்ஸோட ஹெல்த்துக்கு பெஸ்ட்டு. எப்படிடா சொல்கிற? ஆமாம், இது ஹார்மோன் குறைபாடு காரணமா கேர்ள்ஸுக்கு ஏற்படுற ஹை பிளட் ப்ரெஷர், முடி கொட்டுறது, மன உளைச்சல், இதுக்கெல்லாம் பெஸ்ட் மெடிசினா இருக்கு. இதை சரியா சாப்பிட்டு வந்தோம்னா முடி கொட்டுறது நிக்கிறது மட்டும் இல்லாம முடி வளரத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ், பீரியட்ஸ் டைமில் வர தலைவலி, வயிறு வலி, பதற்றம், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு பிரஸ்ட் கேன்சர் வராமையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹே சூப்பர்பா, அப்போ இதெல்லாம் சாப்பிட்லாம்ல? இல்லைடா, இதை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இதை அதிகமாக சாப்பிடாம கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டா நல்லது. இதை சாப்பிட்டதுக்கப்புறமா நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லைன்னா மலச்சிக்கல், வாய்வு மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இது இல்லாமல் ஒரு சிலருக்கு இதை சாப்பிட்டதுக்கப்புறம் லூஸ் மோஷன் மாதிரி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க அதை சாப்பிடக்கூடாது. மற்றபடி இது எல்லாம் ஆமாடா, இந்த Flaxseed சிலருக்கு ஒத்துக்கலாம், சிலருக்கு ஒத்துக்காம கூட இருக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். சரி சூபா, நீ சொன்ன மாதிரியே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நியூஸ் டேன் ஹெல்த் குரூப் ஃபாலோ பண்ணிடுங்க.